சிக்க மாட்டிக்கிது எனக்கு. இந்த புதன்கிழமை எப்ப இந்த விபிஎஸ் நடத்துறேன், இந்த பிள்ளைங்களுக்கு ப்ரோக்ராம் நடத்துறேன்னு ஆரம்பிச்சாங்களோ அன்னையில இருந்து ஒரு பையன் எனக்கு சிக்க மாட்டிக்கிறான். இன்னைக்கு நாது ஒரு பையன் சிக்குவானான்னு பாக்கலாம். நீங்க எல்லாம் என் பிள்ளை கிடையாதா? யாராவது என் பேச்ச கேட்க மாட்டீங்களா? வாரானா இந்த ஜூம் ஆப்ல வந்து உட்காந்துட வேண்டியது. ஒரு ஆள் நாள் சிக்குதான்னு பாப்போம். என்ன கத்திக்கிட்டே இருக்கிற? ஏன் என்ன எதுக்கு கூப்பிட்ட? ஏய் ஜான், உனக்கு ஒண்ணு தெரியுமாடா? என்னது? என்ன தெரியுமா? ஏய், இன்னைக்கு புதன்கிழமைடா, வெட்னஸ்டே. 3 மணிக்கு இதைக்குள் விருச்சம் அப்படின்னு ஜூம் ஆப்ல நம்ம ஜாலியான பாட்டு கதை மோசஸ் அண்ட் ஸ்டோரி எல்லாம் சொல்றாங்க. வாடா வாடா. ஏய், நீதான் அம்மா பேச்ச கேக்குற, அப்பா பேச்ச கேக்குற, நான் யார் பேச்சையும் கேட்க மாட்டேன். ஏன்னா எனக்கு டிவி தான் பிடிக்கும். சோட்டா பீமு, லட்டு சாப்பிட்டா ஹாய், அழகா சூப்பரானா அந்த இடத்துல இருப்பேன். எனக்கு இந்த ப்ரோக்ராம் தான் பிடிக்கும். நான் வர மாட்டேன். ஏ சாமியை பத்தி நான் கத்துக்க மாட்டேன். நீ போ. ஏண்டா அப்படி சொல்ற? ஏசாமி நம்மளுக்காக உயிரை கொடுத்தாரு. அது மட்டும் இல்ல, ஏசாமியை பத்தி நிறைய ப்ரோக்ராம் சொல்றாங்கடா. வாடா போலாம், கேக்கலாம். ஏய் நீ போ, நான் வர மாட்டேன். நான் டிவி பார்க்க போறேனே ஐயா, ஜாலியா கேம் விளையாட போறேனே, பப்ஜி பச்சி சாப்பிட்டுட்டு பப்ஜி விளையாட போறேனே. டன் 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 டன். ஏய் வர மாட்டியா? உனக்காக நான் ஏசாமிட்ட ஜோல் பண்ணிக்கிறேன். நான் எனக்கு மணியை வச்சுப்பா. நான் வரேன். அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு காலத்தை ஓட்டிக்கிட்டு இருக்கான். ஏய் குட்டீஸ், நீங்கெல்லாம் என் ஆளு தானே, என் ஃப்ரெண்ட்ஸ் தானே. ஜாலியா சுட்டி டிவி, ஹட்டோரி, அப்புறம் இன்னும் நிறைய ப்ரோக்ராம்லாம் பார்க்கறத விட்டுட்டு, கேம் விளையாடுறத விட்டுட்டு போய் ஏசாமியை பத்தி தெரிஞ்சுக்கணுமா? ஐயோ ஐயோ, போரு போரு. யாரு யாருங்க? யாரு சானே? என்ன யார் கூப்பிட்டது? நான் தான் அவன் ஃப்ரெண்டு, க்ளோஸ் ஃப்ரெண்டு. ஐயோ என்னது, நீ என்ன க்ளோஸ் பண்ற ஃப்ரெண்டா? ஐயோ சானு, உன்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் அதாவது நெருங்கிய நண்பர். ஐயோ நீயா? ஆமா. உனக்கு கொம்பெல்லாம் இருக்குது, கண்ணெல்லாம் பார்த்தா எனக்கு பயமா இருக்குது. என்ன இது பாரு, எவ்வளவு அழகா செவாப்பா இருக்கிறேன். என்னைய பார்த்து கொம்புன்ற பல்லுன்ற. ஐயோ பல்ல பார்த்தா பயமா இருக்கு. என் உருவத்தை பார்த்தா உனக்கு பயமா தான் இருக்கும். என்னோட பழகி பாரு. அப்படியா? ஆமா. நீ நல்ல ஃப்ரெண்ட் தானா? கண்டிப்பா கண்டிப்பா. நீ நல்லதான் சொல்லி கொடுப்பியா? கண்டிப்பா. பாரு, நீ சுட்டி தீவு பாக்குறீல்ல? ஆமா. அதுக்கு நான் சப்போர்ட் பண்றேன். ஆமா, எங்க அக்காவுக்கு தான் நான் சுட்டி டிவி பார்த்தா பிடிக்கல, எங்க அம்மாவுக்கு நான் பைபிள் படிக்கணுமா? ஆமா, எனக்கு பைபிள் படிக்கவே பிடிக்காது, ஜெபம் பண்ண பிடிக்காது, சுட்டி டிவி பாக்குறது தான் பிடிக்கும். ஆனா எல்லாரும் என்னை திட்டுறாங்க தெரியுமா? அவங்க அப்படித்தான். அவங்களுக்கு வேற பொழப்பே இல்லையே. அப்படியா? எப்ப பாரு, இந்த சாணு பையன் திட்டணும் திட்டணும் திட்டணும், அதுவே அவங்க நோக்கம். ஆமா நீ கரெக்டா சொல்ற. ஆனா அவங்க பாத்தீங்கன்னா எப்ப பார்த்தாலும் என் மேல கோவப்பட்டுகிட்டே இருக்கிறாங்க. ஏன்னே தெரியல.
முடிஞ்சு போன கதைய போய் பேசிக்கிட்டு இருக்கிறேன். இப்ப நான் உனக்கு சில இதெல்லாம் சொல்லி கொடுக்கறேன். என்ன நல்ல விஷயம் நீ சொல்லி கொடுக்கற? என்ன சுட்டி டிவி மட்டும் தான் இருக்குதா? போகோன்னு ஒரு டிவி இருக்கு தெரியுமா? ஆமா, போகோ சேனல். போகோ சேனல். ஆமா, அது மாதிரி நிறைய சேனல் இருக்குப்பா. அப்படியா? ஆமா ஆமா, ஒன்னையும் விடக்கூடாது. எல்லா சேனலையும் பாக்கலாம். அப்புறம் அந்த பப்ஜி பப்ஜி அது சும்மா சொல்ல கூடாது. செம்ம டாப் டக்கர் தான் பாத்தீங்க. ஐயோ, நீதான் என் செல்ல ஃப்ரெண்ட். நீதான் என் குட்டி ஃப்ரெண்ட். நான் தான் சொல்லல, என்கிட்ட பழகி பாரு, உனக்கு பிடிக்கும்னு. ஆமா, ஆனா மத்தவங்க எல்லாம் திட்டிக்கிட்டே இருக்காங்க, ஏன் தான் தெரியல. அது இல்லாம இந்த புதன்கிழமை 3 மணிக்கு விதைக்குள் விரிச்சேன்னு பைபிள் ஸ்கூல் நடத்துறாங்க. அதுக்கு எங்க அக்கா போயிட்டா, வாடா வாடான்னு கூப்பிட்டா, நான் தான் வரல. அதுக்கு நம்ம போகணுமா? நான் போகணுமா? அந்த பழக்கத்தை பழகிறாத. அங்க போனா ஒண்ணு இதைத்தான் சொல்லுவாங்க. உங்க அப்பா சொன்னது ஏதே அவங்களும் சொல்லுவாங்க. அப்படி அதை பாக்காத, இதை பாக்காத, அதை செய்யாத, இதை செய்ய சக்தி கிடைக்குமா? நான் லட்டு சாப்பிட்டுட்டேன், சக்தி வருது. நான் இந்த மேல ஏற போறேன், சேர் மேல ஏற போறேன். குதி 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 போறேன், லட்டு சாப்பிட்டு குதிக்க போறேன். ஐயோ ஐயோ, காலு 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 உடஞ்சிருச்சு. பிளான் இஸ் சக்சஸ். லட்டு சாப்பிட்டா ஒண்ணே ஆகாது, பவர் வரும்னு சொன்னேல்ல. என்ன இழுச்சவாயா? உன்னை யாரும் பார்க்க வரமாட்டாங்க. வந்துட்டாளா அக்கா? அக்கா, லட்டு சாப்பிட்டா பவர் வரும்னு சொன்னா, தெய்வம் சொன்னா, நானு கேட்டுட்டு சேர்ல இருந்து குதிச்சேன். கீழே விழுந்து கையில ரத்தம் வருது, காலில ரத்தம் வருதுக்கா. நான் முன்னாடியே சொன்னா, பைபிள் கிளாஸ்க்கு வாடா, ஜூம் மீட்டிங்ல ஆரம்பிக்க போறாங்க, சீக்கிரம் போகணும்னு. நீ போய் டிவி பாத்துக்கிட்டு அவன் பிசாஸ் சொல்றதெல்லாம் நீ கேட்டுக்கிட்டு இருக்க. தம்பி கொல்ல ஒருத்தர கூட வாழ வைக்கல. ஆனா நீ செஞ்ச தப்ப ஏசாமிட்ட மன்னிப்பு கேட்டனா, அவர் உன்னை மன்னிப்பார் தெரியுமா? அப்படியாக்கா? ஏசாமி என்ன மன்னிப்பார் அக்கா? ஐயோ, மன்னிக்க எப்படி மன்னிப்பார்? எல்லா அயோக்கியத்தனத்தையும் மன்னிப்பிட்டு ஏசுப்போ ஏசுப்போ மன்னியன்னா மன்னிச்சுடுவாரா? ஏசாமி எவ்வளவு தப்பு யாரு பண்ணியிருந்தாலும் மன்னிப்பு கேட்டா மன்னிச்சுடுவார் தெரியுமா? உனக்கு தெரிய மாட்டேது. போகாம எங்க அக்கா சொல்றத கேட்காம உங்க பைபிள படிக்காம தப்பு பண்ணிட்டு சொல்லாத சொன்ன ஓடிடுவானாக்கா?
ஒண்ணு பண்ண முடியாது சொல்றேன். நான் தப்பு பண்ணி இப்படி மன்னிப்பு கேட்ட உடனே ஏசாமி மன்னிச்சிட்டாரு. நீங்களும் ஏதாவது தப்பு பண்ணிருந்தா ஏசாமிட்ட கேளுங்க, அவர் உங்களை மன்னிச்சிருவாரு. சரியா சரியா குட்டீஸ்? அப்படிதான் குட்டீஸ். நீங்க தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை 3-4 இந்த புரோகிராம மிஸ் பண்ணாம பாருங்க. அதை விட்டுட்டு சுட்டி டிவி பார்க்க போறேன், போக டிவி பார்க்க போறேன், அந்த டிவி இந்த டிவின்னு சொல்லிட்டு ஏசாமிக்கு இடம் கொடுக்காம நீங்க போனீங்கன்னா என் தம்பிக்கு நடந்த மாதிரிதான் உங்களுக்கு நடக்கும். சரியா? அப்படி பண்ணிருந்தீங்கன்னா ஏசாமிட்ட மன்னிப்பு கேளுங்க, அவரை பத்தி நிறைய தெரிஞ்சுக்குங்க. ஓகேவா தம்பி? எல்லாத்துக்கும் பாய் சொல்லிரு. எல்லாத்துக்கும் பாய். நாங்க போயிட்டு வரோம், போயிட்டு வரோம், போயிட்டு வரோம்.